இந்த உலகத்தில் ஒரு வகையான மனிதர்கள் இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே அவங்கக்கிட்ட எந்த ஒரு குறையுமே இல்லாத மாதிரி ஒரு கற்பனையில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட எவ்வளோ குறைகள் இருந்தாலும் சரி, அதை பார்த்திங்கன்னா எந்த ஒரு யோசனையுமே அவங்கக்கிட்ட இருக்காது. மற்ற எல்லோருமே அவங்க கூட இருக்கிறவங்களாகட்டும், அவங்க சுற்றி இருக்கிறவங்களாகட்டும், மற்றவங்க எல்லாருமே இவங்களுக்கு தகுந்தாற் போல் மாறணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்குள்ளே எப்போவுமே மேலோங்கி இருக்கும். இந்த எண்ணம் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, நாளடைவில் மற்றவங்க எல்லாருமே இவங்களோட எண்ணத்துக்கு மாற மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மன வருத்தம் அதிகமாகிட்டே போகும். நாளடைவில் அவங்களுக்கு வந்து ரொம்ப கவலைகளுமே அதிகமாகிட்டே போகும். நாம் இந்த மாதிரி கவலைகளிலிருந்தும் இந்த மாதிரி எண்ணங்களிலிருந்தும் விடுபடுறதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தார். அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப செல்வ செழிப்பாக ஒரு பெரிய அரண்மனை மாதிரி ஒரு வீட்டில் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தார். திடீர்னு ஒரு சமயம் அவருக்கு தலைவலி ஏற்பட்டுச்சு. சரி, சாதாரண தலைவலி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் இருக்கிற அந்த பொருட்களை வச்சு வைத்தியம் பார்த்தார். ஆனால் அது எந்த ஒரு பிரயோஜனமே கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு மருத்துவரை கூட்டிகிட்டு வந்து ஆலோசனை கேட்டார். அந்த மருத்துவருமே அவருக்கு தெரிஞ்ச மருந்துகள்லாம் கொடுத்தாரு. இப்போ அவர் எல்லா மருந்துகளுமே சாப்பிட்றாரு, தைலம் தடவுறாரு, இப்படி பலவிதமான வைத்தியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் என்ன பண்ணாலுமே இவருக்கு அந்த தலைவலி போகவே மாட்டேங்குது. சரி, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, வெளிநாடுகளிலிருந்து வெளியூர்களிலிருந்து பல விதமான ரொம்ப நவீன வைத்தியர்கள் எல்லாருமே கூட்டிகிட்டு வராரு. எல்லாருமே இவர் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவருக்கான தலைவலிக்கு நிறைய மருந்துகள் மட்டும் கொடுத்துக்கிட்டே வராங்க. இவரும் பலவிதமான மருத்துவர்களை பார்த்துட்டாரு, பல மருந்துகளை சாப்பிட்டாரு. ஆனால் என்ன பண்ணாலுமே இவருக்கு அந்த தலைவலி போகவே மாட்டேங்குது. நாளுக்கு நாள் இந்த தலைவலி அதிகமாகிட்டே போகுது, என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப கவலையில் இருந்தார். அந்த சமயம் அந்த ஊருக்கு ஒரு துறவி ஒருத்தர் வந்தார். உடனே அங்கே இருக்கிற வேலையாட்கள்லாம் அந்த துறவியை போய் மீட் பண்ணி, ஐயா தயவு செஞ்சு நீங்கள் எங்களுடைய முதலாளி வீட்டுக்கு ஒரு டைம் வரணும், அவர் ரொம்ப கவலையில் இருக்கார், அவருக்கு தலைவலி ரொம்ப அதிகமாகிடுச்சு, இதனால் அவர் தினமுமே வெளியில் கூட வர முடியாத சூழ்நிலையில் இருக்கார், அதனால தான் உங்களை எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்றோம், தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த துறவியுமே, சரி நான் வந்து பார்க்குறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட கிளம்பி அவங்க அந்த பணக்காரரோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அந்த பணக்காரர் பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்காரு. அவரால் அந்த ரூமை ஒட்டி வெளியிலேயே வர முடியல. ரூமை ஒட்டி வெளியில் வந்தாவே தலைவலி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போகுது. இதனால் எல்லா கதவுகளையுமே சாத்திட்டு அந்த இருண்டு அறையில் ரொம்ப அமைதியாக படுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த துறவி அவரை போய் மீட் பண்ணி பேசுகிறாரு. பேசி அவரை செக் பண்ணி எல்லாம் பார்க்குறாரு. இப்போ எல்லாம் செக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கடைசியாக சொல்கிறாரு, இங்கே பாருங்கப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த பணக்காரருக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. ஒரு வழியாக நமக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகுது, ரொம்ப வருடங்களாக நான் வந்து இந்த தலைவலியில் இருக்கேன், எப்படியாவது இதுக்கு ஒரு தீர்வு கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ இந்த துறவி சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, நீ வந்து உன்னுடைய தலைவலிக்கு பல மருந்துகள் சாப்பிட்ட, பல விதமான வைத்தியங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த, ஆனால் ஆக்சுவலாக உன்னுடைய தலைவலி எதனால் வருதுன்னா உன்னுடைய கண் பார்வையிலிருந்தான் வருது, உன்னுடைய கண்களில் தான் கோளாறு இருக்குது, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம்னா உன்னுடைய தலைவலியை ரொம்ப சுலபமாக போக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சில டெஸ்ட்டெல்லாம் இவர் பண்ணி பார்க்குறாரு. இப்போ எல்லா சோதனைகளையும் முடிச்சதுக்கப்புறமா இந்த பணக்காரர்கிட்ட அந்த துறவி சொல்கிறாரு, இங்கே பாருங்கப்பா உங்களுக்கு வந்து ஒரு புது விதமான வியாதி வந்திருக்கு, அது என்னென்னா நீங்கள் இந்த பச்சை நிறத்தை தவிர வேறு எந்த வண்ணங்களை பார்த்தாலுமே உங்களுக்கு தலைவலி வந்துடும், அதனால தான் நீங்கள் ரூமை ஒட்டி வெளியிலே வர முடியல, ரூமை ஒட்டி வெளியில் வந்து வேறு ஏதாவது வண்ணங்கள் பார்த்தா உடனே உங்களுக்கு தலைவலி அதிகமாகிட்டே போகுது, அதனால் இதுக்கப்புறம் ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் இருக்கிற இடத்துல எல்லாமே பச்சை நிறங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க, அந்த மாதிரி பச்சை நிறங்கள் நீங்கள் அதிகமாக பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான தலைவலி போயிடும் அப்படின்னு துறவி சொல்கிறாரு. இந்த பணக்காரருக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. என்ன சொல்கிறாரு, நானும் எவ்வளோ மருந்துகள் சாப்பிட்டு பார்த்துட்டேன், எவ்வளோ வைத்தியங்கள் பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் எந்த பிரயோஜனமே இல்லை, ஆனால் இவர் என்னடானா கலரை மட்டும் பாரு சரியாயிரும்னு சொல்கிறாரு, இது சரியாகுமா அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான சந்தேகத்தில் தான் இருக்கார். சரி இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளோ பெரிய துறவி சொல்கிறாரு, கொஞ்சமாவது உண்மை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் அந்த துறவிக்கிட்ட, ஐயா நீங்கள் சொன்னபடியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி விட்டுறாரு.
இப்போ அங்கே இருக்கிற வேலையாட்கள் எல்லாருமே கூப்பிட்டு அந்த வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையுமே பச்சை நிறத்தில் பெயிண்ட் பண்ண சொல்கிறாரு. அந்த கர்டின்ஸ் ஆகட்டும், அந்த சுவர்களுக்கான வண்ணங்கள், அங்கே இருக்கிற மேஜையாகட்டும், எல்லாத்தையுமே பச்சை வண்ணத்தில் மாற்றிடுறாரு. இப்படி அவர் பார்க்குற இடத்துல எல்லாமே பச்சை வண்ணம் இருக்கிறதுனால அடுத்த ஒரு சில நாட்களில் பார்த்திங்கன்னா அவருக்கு தலைவலி சுத்தமாக போயிடுச்சு. இப்போ பழையபடி நல்லபடியாக மாறிட்டார். இது ஒரு பெரிய ஆச்சரியம்தான். சரி, ஆனாலுமே அந்த துறவி சொன்னது நடந்துருச்சு அப்படிங்கிற மகிழ்ச்சியில் இப்போது இன்னொரு முடிவு எடுக்கிறாரு. என்னென்னா, இப்போ அவரோட வீட்டுக்குள்ளார எல்லாத்தையுமே பச்சையாக மாற்றிட்டாரு. ஆனால் வீட்டை விட்டு வெளியில் வரணும்னு சொல்லிட்டு வெளியில் வந்தால் இங்கே இயற்கை வந்து பலவிதமான வண்ணங்களை எல்லா இடத்துலையும் அப்படியே தெளித்து வச்சுருக்கு. அந்த வண்ணங்களை இவர் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் லேசாக தலைவலிக்க ஆரம்பிக்குது. அதனால் இவர் ஒரு முடிவு பண்ணிட்டார். இவர் எங்கெல்லாம் போகிறாரோ அந்த போகிற இடத்துக்கான வழி இருக்குது பார்த்திங்களா, வழி ஃபுல்லாக எல்லாத்தையுமே பச்சையாக மாற்ற சொல்லிட்டாரு. இவர் பக்கத்து ஊருக்கு போகிறாரு அப்படின்னா அந்த ஊரில் இருக்கிற எல்லாத்தையுமே பச்சையாக மாற்ற சொல்லிட்டாரு. அதே மாதிரி அந்த போகிற வழி இருக்குது பார்த்திங்களா, அந்த வழியில் இருக்கிற ஆடுகள், மாடுகள், மனிதர்கள், மரங்கள், செடிகள், கொடிகள் எது இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே பச்சை பெயிண்ட் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையாட்களுக்கு உத்தரவு போட்டுட்டார். அதுக்கான காசை கொடுத்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டாரு. அன்னையிலிருந்து இந்த பணக்காரர் எந்த ஒரு ஊருக்கு போனாலும் சரி, இல்லை எந்த ஒரு வீட்டுக்கு போனாலும் சரி, அந்த தகவல் இந்த வேலையாட்களுக்கு முன்னாடியே சொல்லப்படும். அதுபடி இவங்க வேகமாக போயிட்டு அவர் போன வழி எல்லாத்துலேயுமே பச்சை பெயிண்ட் அடிச்சிருவாங்க. நாளடைவில் என்னாச்சுன்னா, அங்கே ஊர் எல்லாமே பச்சையாக மாற தொடங்கிருச்சு. இவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் பச்சை வண்ணமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் ஒரு சில மாதங்கள் கழித்து இந்த துறவி அந்த ஊர் பக்கமாக வராரு. வந்து பார்த்தா எல்லாமே பச்சையாக தெரியுது. என்ன இது, ஊரே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கேன், என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுக்கிட்டே நடந்து வந்துக்கிட்டே இருக்காரு. அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது இவர் அந்த பணக்காரர் வீட்டு வழியில் போயிட்டுருக்காரு. சரி, அவரையும் ஒரு பாத்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போகலான்னு போகிறாரு. அங்கே இருக்கிற வேலையாட்கள் எல்லாமே இவரை தடுத்துட்டு இவரையுமே பச்சை கலரில் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வராங்க. அதை பார்த்துட்டு இவர் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டார். என்னப்பா பண்ணுறீங்க, எனக்கு போய் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாக கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஐயா எங்கள் எஜமானரோட கட்டளை, யார் அவரை பார்க்க வந்தாலும் சரி, இல்லை அவர் யாரை பார்க்க போனாலும் சரி, அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே பச்சையாக நாங்கள் பெயிண்ட் அடிச்சிருவோம். அது மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே பச்சை பெயிண்ட் அடிக்க சொல்லிட்டாரு. இதுதான் எங்கள் முதலாளி சொல்லியிருக்கிறது, அதை நாங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ துறவிக்கு கோபம் வந்துருச்சு. ஏன்பா, என் மேலே அதுக்குப்பா பச்சை பெயிண்ட் ஊற்றுறீங்க, நான் ஆல்ரெடி உங்களுடைய முதலாளிக்கு நான் வைத்தியம் பார்த்தவன் தான், என்னை தயவு செஞ்சு உள்ளே விடுங்க, எனக்கெல்லாம் பச்சை பெயிண்ட் தேவையில்லை, நான் அதுக்கான வழியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை சமாதானப்படுத்திட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா அந்த பணக்காரர் இருக்கார். அங்கே இருக்கிற எல்லாமே பச்சையாக இருக்குது. இந்த பணக்காரர் வேகமாக ஓடி வந்து இவரை வணங்கி கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறாரு. ஐயா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நீங்கள் சொன்ன மாதிரியே நான் எல்லாத்தையும் பச்சையாக மாற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய தலைவலி சுத்தமாக போயிடுச்சு, இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணக்காரர் இந்த துறவிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இப்போ அந்த துறவி சொல்கிறாரு, ஏன்ப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இப்போ உன்னை வந்து பச்சை வண்ணத்தை தவிர வேறு வண்ணங்கள் பார்க்க வேணான்னு தான் சொன்னேன், அதுக்காக நீ ஏன் இவ்வளோ பல லட்சங்கள் செலவு பண்ணி எல்லாத்தையுமே பச்சையாக மாற்றிக்கிட்டு இருக்க, அதுக்கு பதிலாக ஒரே ஒரு கண்ணாடி, பச்சை கலரில் இருக்கிற ஒரு கண்ணாடியை வாங்கி நீ உன்னை கண்ணில் மாட்டியிருந்தேன்னா நீ பார்க்குறது எல்லாமே பச்சையாக தெரிஞ்சிருக்குமே, அது வெறும் 100 ரூபாயோடு முடிஞ்சு போயிருக்கும்ல, அதை தவிர்த்துட்டு எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக ஒரு சொல்யூஷன் அவர் சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிட்டார். அதுக்கப்புறமா தான் அந்த பணக்காரருக்கே புரியுது, நம்ம ரொம்ப சிம்பிளாக ஒரு சொல்யூஷன் நம்பிக்கிட்டே இருந்திருக்கு, அதை தவிர்த்துட்டு நம்ம மற்ற எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. இந்த கதையில் வர பணக்காரர் போல தாங்க நம்மளையும் ஒரு சில பேர் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற குறைகள் என்ன அப்படிங்கிறது அவங்க கடைசி வரையும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அவங்கள திருத்திக்கிறதுக்கான எந்த ஒரு வழிமுறையுமே அவங்க செய்ய மாட்டாங்க. அதை தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே அவரை போல மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போவுமே அவங்கக்கிட்ட மேலோங்கி இருக்கும். இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நாளடைவில் இவங்க மன உளைச்சலுக்கு தான் ஆளாவாங்க. மற்ற மனிதர்கள் எல்லாமே இவர் தனிமைப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இதை நம்ம உணர்ந்துட்டோம்னா போதும், கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன குறைகளை நம்ம ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சி அதை நிவர்த்தி பண்ணிவிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக வாழலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.